ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு என்ன படம் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பிளடி பக்கர். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபாலன் முத்துக்குமார் என்ற டைரக்ட் பண்ணியிருக்காரு, கெவின் கிங்ஸ்லி இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்னும் இது போக நிறைய ஒரு காமெடி பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா கெவின் வந்து ஒரு பிச்சைக்காரராக நடிச்சிருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல்லாம் வந்து கால் ஊனமாக இருக்கிற மாதிரி நடித்து ஏமாற்றி பிச்சை எடுக்கிறாருன்றது அதுக்கு ஒரு கதை வந்து டைரக்டர் வச்சிருப்பாரு. அவர் கூட வந்து ஒரு பையன் இருப்பான். இந்த பையன் வந்து ஏதோ இவர் கூடியே இருக்கிற மாதிரி வந்து ஏதோ சின்ன வயசுலேருந்து எடுத்து படிக்க வச்சுற மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவர் ஒரு பெரிய ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவார். எல்லா பிச்சைக்காரங்களாம் கூப்பிட்டு அந்த பங்களாக்குள்ளே கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. ரொம்ப பெரிய பங்களாவாக இருக்குது, உள்ளே என்னதான் இருக்குதுன்னு சொல்லி சுற்றி பார்க்க போவார். திருட்டுத்தனமாக உள்ளே போவார். அப்போ வந்து உள்ளே யாரோ இல்லைன்னு சொல்லி லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. உள்ளே அந்த மாதிரி திருட்டுத்தனமாக சுற்றி பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பங்களாக்குள்ளே வந்து இவரை வச்சு ஆள் இல்லைன்ட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர் உள்ளே போயிடுவார். அப்போ உள்ளே வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இது தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அது தப்பிக்க பார்க்குறாரு. உள்ளே ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒருத்தர் கொலையும் பண்ணியிருப்பாங்க. இவர் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கிட்டு அவங்க வந்து அதில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து போர் தொழிலில் வந்து அந்த வில்லனாக வருவார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன நடிகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீகல் அட்வைஸராக இருப்பார். அவர் வந்து உயிரெழுதி வச்சுட்டு போயிடுவார். அவர் மொத பொண்டாட்டி பசங்களுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அஃபேர் மூலியமாக பிறந்த ஒரு பையனுக்கும் ஈக்குவல் சொத்து இருக்குன்னு சொல்லி உயிர் எழுதி வச்சிருவாங்க. அஃபேர் மூலியமாக பிறந்த பையன் எங்கே இருப்பான்றதுக்காக தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இல்லாததுனால கெவின் அந்த பிச்சைக்காரன் வந்து அவர் தான் அந்த அஃபேருக்கு பிறந்த பையன்ற மாதிரி ட்ராமா பண்ணி கூட்டிகிட்டு வந்து சொத்தில் ஏமாற்றி கையெழுத்து வாங்கிறதுக்காக நடிக்க வைப்பாங்க. அது மூலயமா இன்னும் நிறைய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும். நிறைய வந்து அவருடைய அவரோட வாரிசுகள்லாம் வந்து வெளியிலேருந்து நிறைய பேர் வருவாங்க இந்த சொத்து பிரச்சனையை தீர்க்கறதுக்காக. இவரை உட்கார வைப்பாங்க. இவரை வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க தெரியாமல் மாட்டிப்பார். இவர் டூப்ளிகேட்டுன்னு கண்டுபிடிச்சி பெரிய அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு ட்ராமா காமெடி மாதிரி நடக்கும். ஒரு பெரிய வந்து ஒரு ட்ராமா காமெடியாக நடக்கும். அப்படியே இவரை கெவினை வந்து கொலை பண்ணால் இவ்வளோ பெர்சன்டேஜ் பணம் தரன்ற அந்த அட்வொகேட்டுக்கு சொல்லுவாங்க. அந்த அட்வொகேட் கொலை பண்ண பார்ப்பார். அப்படியே அவர் கெவினை கொலை பண்ணால் பண்ணாங்களா, கெவின் வந்து தப்பிச்சாரா, அங்கே இருந்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் சுற்றி அவரை வந்து கெவினை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள்லாம் வரும். அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் ரெண்டு பேர் இறந்துருவாங்க. கடைசியில் அங்கேருந்து வெளியில் தப்பிச்சாரா கெவினு, என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த படம் கதை. ஒரு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்லோவாக சீக்கிரம் முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் போர்லாம் அடிக்காது. ஓரளவு காமெடியெலாம் கெவினோட டைலாக் டெலிவரிலாம் வந்து ஏன் பிச்சை எடுக்கிற இவனுக்கு எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்ன்ற அந்த டைலாக்லாம் வந்து ரொம்ப நல்லாவே சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் செகண்ட் ஆஃப் அந்த படத்தோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் நல்லா ஸ்பீடாகவே போகும். நல்ல ஒரு ட்ராமா காமெடி இருக்கும். கெவினுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க. கெவின் ஏன் பிச்சை எடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு பெரிய நல்ல ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கும். நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நல்லா நீங்க ஒரு காமெடி படம்லாம் எனக்கு பிடிக்கும், நல்லா போய் ஒரு என்ஜாய் இந்த மாதிரி காமெடி படம் டிராமா காமெடிலாம் நான் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். தாராளமாக இந்த படம் போய் நீங்க ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். அவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்கும். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் டைரக்டரும் வந்து நல்லா சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. நெல்சன் இந்த படத்தை வந்து தாராளமாக அவர் எப்படி இந்த ஸ்கிரிப்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது நல்லா ஒரு புது டைரக்டர் கொடுத்துருக்காருன்னா ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். நல்லா இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணிருக்கு நெல்சனுக்கு ஒரு பாராட்டு வந்து நம்ம சொல்லலாம். நல்ல ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படம். வந்து தாராளமாக நீங்கள் வந்து எல்லாருமே போய் தேட்டரில் வந்து ஒன் டைம் தாராளமாக நீங்கள் வந்து காமெடி படம்னாலே அப்படியே காமெடியாக இருக்கும், எந்த ஒரு ஸ்டோரியே இருக்காது அப்படின்ற மாதிரி, என்னடா அப்படியே ட்ராமா காமெடியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் காமெடியோடு சேர்த்து கதையும் சொல்லியிருப்பார் டேரக்டர். கதையும் நகரும், நல்ல ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கும். தாராளமாக இந்த படம் வந்து முடிக்கல. அப்புறம் இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 out of 5. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.